ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சனியா வால்டு இன்றைக்கி நம்ம சேனலில் அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் மிரர் தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு ஓல்ட் சீடி வந்து எடுத்துருக்கேன் ரொம்ப பழையான ஒரு சீடி இது வந்து நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்குதான்னு பார்த்தா இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்குது இதை ஃப்ளெக்சிபிள் ஆக்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஹாட் வாட்டர் அதாவது அந்த பாய்லிங் ஸ்டேஜ் வந்து இருக்கும் இல்லை நீங்கள் ஸ்டவ்ல வைக்கும் போது அந்த ஸ்ட பாயிலிங் ஸ்டேஜுக்கு கொஞ்சோண்டு முன்னாடி வந்து எடுத்திங்கன்னா வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் அந்த தண்ணி தான் வந்து இதில் நான் ஊற்றுறேன் இதை வந்து தொத்தரா பார்க்காதீங்க உங்களுக்கு அந்த அனல் வந்து தெரியும் அந்த சூடாக இருக்குதான்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நம்ம வந்து சீடி வந்து போடணும் சீடியை போட்டுட்டு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அதை சோக் பண்ணி வைக்கணும் எயிட் மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அந்த ஃப்ளெக்ஸிபிள்னஸ் வந்து அப்போ தெரியும் ஹார்டாக இருந்ததே இப்போ கொஞ்சம் சாஃப்டாக வந்து இருக்கும் இதை வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் வெளியில் இது எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அந்த மாதிரி வந்து எதாவது எடுத்து வச்சிருங்க இது வந்து ஒரு கிளாத்தில் வச்சு நல்லா ரப் பண்ணிக்கோங்க ரப் பண்ணனால வந்து அந்த வாட்டர்லாம் வந்து போயிடும் ஈஸியாக கட்டும் வந்து பண்ண பண்ண முடியும் இப்போ வந்து நல்லா தொடச்சிக்கோங்க ரப் பண்ணிட்டு நான் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்னு பென் பண்ணி காமிச்சா வந்து ரொம்பவே வந்து ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது இதை வந்து நான் ஃபோராக கட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான ஜெஸ் தான் வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும் இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் சர்க்கிள் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இல்லைனா ஒரு ரேண்டமான ஒரு ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்டாங்கிளாக வந்து கட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் இந்த மாதிரி கட் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்கொயர் வந்து கிடைக்குது அதாவது நார்மலாக ஒரு பெரிய ரெக்டாங்கிளை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணால் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் கிடைக்கும் இப்போ வந்து நான் ட்ரையாங்கிள் பண்ணுறேன் ட்ரையாங்கிள் பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிளானது அதாவது இந்த ஒரு பெரிய ஒரு ரெக்டாங்கிள் வந்து எடுத்துகிட்டு லைட்டாக டில் பண்ணி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் வந்து கிடச்சிரும் இப்போ வந்து சர்க்கிள் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கலில் வந்து நான் சர்க்கிள் வரைகிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா வந்து அந்த பர்மனண்ட் மார்க்கில் தான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து அந்த பர்மனன்ட் மார்க்கை தெரியாமல் வந்து பண்ணணும் அது அதாவது அதுக்கு உள்ளே வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணலாம் நான் வந்து இது வந்து வாட்டர் கலர் பெயிண்டிங் நம்ம ஏற்கனவே ஆச்சு நியோவாலில் பண்ணியிருக்கோம் கியூ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கை வந்து நான் தரேன் இது இதில் இதுக்கு வந்து நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன் இதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு குட்டி டிசைனாக நான் இந்த மிரர் வந்து யூஸ் பண்ணுறேன் நார்மலாக ஃபெவிகால் வச்சு ஒட்டினாலே வந்து கரெக்டாக வந்து ஒட்டிடும் பார்த்திங்கன்னா வந்து இந்த பெயிண்டிங்கோட ஹைலைட்டே அதாவது இந்த ஃப்ரேமோடய ஹைலைட்டே இந்த மிரர் தான் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஆஜினியவாலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்